Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற chapter class 6 ஓட ratio and proportion chapter number 12. இதுல இருக்க example தான் பார்க்க போறோம். So example பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதுல கொஞ்சம் விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. So ratio-ன்றதுன்னா என்ன? ஏதாவது ஒரு ரெண்டு பொருளோட குவாண்டிட்டி வந்து நம்ம கம்பேர் பண்றது. இப்போ ஒரு வீட்ல ரெண்டு பசங்க இருக்காங்க, பெரிய பையன் இருக்கான், சின்ன பையன் இருக்கானா, சின்ன பையனை விட பெரிய பையன் எத்தனை வயசு மூத்தவன், அந்த மாதிரி கம்பேர் பண்றதுதான் ரேஷியோ அப்படினு சொல்வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. இஷாஸ் வெயிட் 25 kg. இஷாவோட வெயிட் எவ்வளவு? 25 kg. அண்ட் ஹர் ஃபாதர்ஸ் வெயிட் 75 kg. ஹவு மெனி டைம்ஸ் ஃபாதர்ஸ் வெயிட் ஆஃப் இஸ் ஆஃப் இஷாஸ் வெயிட். ஸோ ஃபாதரோட வெயிட் வந்து எவ்வளோ இது மடங்கு அப்படின்ற, இஷா வெயிட்டை விட ஃபாதரோட வெயிட் வந்து எவ்வளோ மடங்கு, ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ 3 times நம்மளுக்கு வந்து 25 வந்து 3 times போட்டோம்னா 75. ஸோ இதை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ரேஷியோ அப்படின்றது. இப்போ செகண்ட் பாருங்கள், காஸ்ட் ஆஃப் பென். பென்னோட காஸ்ட்டு 10 rupees அண்ட் பென்சிலோட காஸ்ட்டு 2 rupees. ஹவு மெனி டைம்ஸ் த காஸ்ட் ஆஃப் பென் தட் ஆஃப் பென்சில். ஸோ இதில் வந்து எதை மேலே போடணும் நம்மளுக்கு வந்து பாருங்கள், பென்னோட காஸ்ட்டை பென்சிலோட கம்பேர் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு? பென். ஸோ பென்னோட காஸ்ட் வந்து நம்மளுக்கு மேலே எழுதணும், பென்சிலோட காஸ்ட் வந்து நம்மளுக்கு கீழே எழுதணும். இதில் பாருங்கள், ஹவு மெனி டைம்ஸ் ஃபாதர்ஸ் வெயிட் ஆஃப் இஷாஸ் வெயிட். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? ஃபாதரோட வெயிட்டை தான் கம்பேர் பண்ணாங்க இஷா வெயிட்டோட. ஸோ ஃபாதரோட வெயிட் வந்து மேலே எழுதணும், இஷாவோட வெயிட் வந்து கீழே எழுதணும். ஸோ ஃபாதரோட வெயிட் எவ்வளவு? 75 kg. இஷாவோட வெயிட் எவ்வளவு? 25 kg. ஸோ 75/25. 75/25. இதில் பாருங்கள், ரெண்டாவது இது பாருங்கள், பெண்ணோட பெண்ணை வந்து பென்சிலோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ பெண்ணோட காஸ்ட் எவ்வளவு? 10. பென்சிலோடது 2. ஃபஸ்ட்டு வந்து பெண்ணு தான் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ பெண்ணோடது வந்து மேலே 10/2. இந்த மாதிரி தான் நம்ம கம்பேர் பண்ணணும். இதில் கீழே உள்ள ப்ராப்ளம் பாருங்கள். லெட் அஸ் லுக் அட் திஸ் ப்ராப்ளம். இன் கிளாஸ் தேர் ஆர் 20 boys and 40 girls. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்? நம்மளுக்கு எப்படி கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள், கேர்ள்ஸை வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? ஒரு கிளாஸில் 20 boys இருக்காங்க, 40 girls இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரெண்டையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வருது நம்மளுக்கு? 60 வருது. 20 + 40 = 60 வருது. ஸோ பாய்ஸ் வந்து நம்மளுக்கு 20, கேர்ள்ஸ் வந்து 40. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? 60. ஸோ இது வந்து என்னது நம்மளுக்கு? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஃபஸ்ட்டு என்ன வருது? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் நம்பர் வந்து ரெண்டாவது வருது. ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளவு? 40. ஸோ 40 ஃபஸ்ட்டு மேலே போடணும். கீழே என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 60 வரணும். கீழே 0 0 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 2 2 4 3 2 6 2/3 ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன ஆன்சர் பாருங்கள், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் எவ்வளோ பேர்? 40 girls. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 60. ஸோ 40/60 2/3. 0 0 கேன்சல் ஆயிரும். 2 table போட்டிங்கன்னா 2 2 4 3 2 6 அப்போ 2 is to 3. ஸோ 2 is to 3 போடலாம், நம்ம 2/3 போடலாம். இதில் செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எதை கம்பேர் பண்ணுறாங்க? பாய்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் வருது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வருது நம்மளுக்கு? பாய்ஸ். பாய்ஸ் எவ்வளவு? 20. ஸோ 20/ டோட்டல் நம்பர் எவ்வளவு? 60. ஓகேங்களா? ஸோ 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 1 2 2 3 6. ஸோ ஆன்சர் என்ன வருது? 1/3. தட் இஸ் 1:3. ஸோ நம்மளுக்கு ரேஷியோ என்ன? 1:3. ஸோ பியோட ஆன்சர் நம்மளுக்கு எவ்வளவு? ஃபைண்ட் த ஆன்சர் பார்ட் ஆஃப் பி. ஸோ பியோட ஆன்சர் நம்மளுக்கு எவ்வளவு? 1:3. ஸோ பிக்கு இதான் ஆன்சர் வரும். இதில் பாருங்கள், ட்ரை தீஸில் பாருங்கள். இன் எ கிளாஸ் தேர் ஆர் 20 boys and 40 girls. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த கேர்ள்ஸ்? ஸோ பாய்ஸோடதை வந்து பாய்ஸோட நம்பரை வந்து கேர்ள்ஸோட கம்பேர் பண்ணாங்க. ஃபஸ்ட் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? பாய்ஸ். பாய்ஸோட நம்பரை கேர்ள்ஸோட கம்பேர் பண்ணாங்க. ஸோ பாய்ஸோடது எவ்வளவு நம்மளுக்கு? 20. ஸோ இந்த சம் வந்து நான் கீழே எழுதுறேன் இந்த இடத்துல. ஸோ பாய்ஸோடது எவ்வளவு நம்மளுக்கு? 20. தென் பாய்ஸ் டு த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளவு? ஸோ ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னங்க? நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த கேர்ள்ஸ்.
பாய்ஸை வந்து கேர்ள்ஸோட கம்பேர் பண்ணாங்க. ஸோ பாய்ஸ்க்கு எவ்வளவு 20, தென் கேர்ள்ஸ்க்கு எவ்வளவு 40. ஸோ ஃபஸ்ட்டு சம்க்கு இதில் ஆன்சர் எவ்வளவு 20/40, 0/0 கேன்சல் ஆயிரும், 2 1s are 2, 2 2s are 4. ஸோ ரேஷியோ என்ன நம்மளுக்கு 1:2, 1:2. தென் செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, ரவி வாக்ஸ் 6 கிலோமீட்டர் இன் அன் அவர். ரவி எவ்வளோ தூரம் போகிறான், 6 கிலோமீட்டர் வந்து ரவி வாக் பண்ணுறான். ரோஷன் வாக்ஸ் 4 கிலோமீட்டர் இன் அன் அவர். ஸோ 1 hour இவன் வந்து 6 கிலோமீட்டர் போகிறான் ரவி, இவன் 1 hour ரோஷன் வந்து 4 கிலோமீட்டர் போகிறான். ஸோ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ரவி டு த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ரோஷன். நம்மளுக்கு வந்து யூனிட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்க, கிலோமீட்டருக்கு. ஸோ 6 கிலோமீட்டர் போகிறான், இவன் 4 கிலோமீட்டர் போகிறான். ஸோ யூனிட் எல்லாமே நம்மளுக்கு சேம் தான். இப்போ இதில் என்ன கேட்டிருக்கு, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை ரவி டு த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ரோஷன். ரவியை வந்து ரோஷன். ஸோ ரவியோடது ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும். ஸோ ரவியோட அளவு 6 கிலோமீட்டர், 6 by ரோஷனோடது செகண்ட் ரவி டு த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ரோஷன். ஃபஸ்ட் ரவியோடது எழுதணும், செகண்ட் ரோஷனோடது எவ்வளவு 4 கிலோமீட்டர். ஸோ நம்மளுக்கு என்ன வரும், 3 2s are 6, 2 2s are 4, ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு 3:2. இதுதான் வந்து செகண்ட் சம்மோட ரேஷியோ, இதோட ரேஷியோ. இப்போ இதில் பாருங்கள், லென்த் ஆஃப் த ஹவுஸ் லிசார்ட் இஸ் 20 centimeters. ஹவுஸில் இருக்க லிசார்டு பள்ளி, வீட்டில் இருக்க பள்ளியோடது எவ்வளவு 20 centimeters. அண்ட் த லென்த் ஆஃப் த க்ரொக்கோடைல் இஸ் 4 meters. ஸோ இது வந்து நம்மளுக்கு சென்டிமீட்டரில் இருக்குது, இது வந்து 4 meters இருக்குது. ஐ ஆம் 5 times bigger than you, says lizard. லிசார்ட் சொல்லுது, நான் ஒன்றையை விட 5 times bigger. ஸோ அந்த மாதிரி பாசிபிள் ஆகுமா, லிசார்டு வந்து பெருசாக இருக்குமா, க்ரொக்கோடைலை விட லிசார்டு வந்து பெருசாக இருக்குமா அப்படின்றதான் இதில் கேட்டுக்கான். ஸோ ஆஸ் வி கேன் சீ திஸ், இதிலிருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏ லிசார்ட் லென்த் கெனாட் பி 5 times ஆஃப் த லென்த் ஆஃப் ஏ க்ரொக்கடைல். ஸோ க்ரொக்கடைலை விட லிசார்டு வந்து கண்டிப்பாக 5 times பிக்கராக இருக்க முடியாது. ஸோ இதில் என்ன நம்மளுக்கு தப்பாக இருந்திருக்கு, இதில் பாருங்கள், க்ரொக்கோடைலுக்கு வந்து 4 meters இருக்குது, இதில் வந்து லிசார்டுக்கு வந்து 20 centimeters இருக்குது. ஸோ இதோட யூனிட் பாருங்கள் சென்டிமீட்டரில் இருக்குது, இதோட யூனிட் என்னது மீட்டரில் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே சேம் தான் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 20 centimeters இருக்கா, இதை வந்து மீட்டரில் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ 4 meters, 400 centimeters, இதை கன்வெர்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 meters நம்மளுக்கு என்ன வரும், 400 centimeters. ஸோ லென்த் ஆஃப் த க்ரொக்கடைல் 4 meters நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன க்ரொக்கடைலை வந்து லிசார்டோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ க்ரொக்கடைலுக்கு என்னது 400, ஸோ லிசார்டுக்கு எவ்வளவு 20. ஸோ 400 by 20, 0 0 கேன்சல் ஆயிரும், 2 2, 20 by 1, ஸோ 20:1. இதே இது சேம் இதில் வந்து என்ன, க்ரொக்கடைல லிசார்டோட கம்பேர் பண்ணோம். தேர்ஃபோர் த ரேஷியோ ஆஃப் த லென்த் ஆஃப் த க்ரொக்கடைல் டு த லென்த் ஆஃப் த லிசார்ட், க்ரொக்கடைல் லிசார்ட். ஸோ க்ரொக்கடைல் ஃபஸ்ட்டு நம்ம க்ரொக்கடைலை வந்து நம்ம லிசார்டோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ க்ரொக்கடைலோடது மேலே போடணும், லிசார்டோடது கீழே போடணும். தென் செகண்ட் இதில் பாருங்கள், 2 quantities கேன் பி கம்பேர்ட் ஒன்லி இஃப் தே ஆர் த சேம் யூனிட். ஸோ சேம் யூனிட்டாக இருந்தால் நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ வந்து த ரேஷியோ ஆஃப் த லென்த் ஆஃப் த லிசார்டு டு த லென்த் ஆஃப் த க்ரொக்கடைல், லிசார்டை வந்து டு த லென்த் ஆஃப் த க்ரொக்கடைல் க்ரொக்கடைலோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு லிசார்டு, லிசார்டுக்கு என்ன வரும் நம்மளுக்கு 20, க்ரொக்கடைலுக்கு என்ன வரும் 400. ஸோ சேம் இது வந்து நம்மளுக்கு என்ன வரும், 1:20 வரும். ஸோ இதோட ரேஷியோ என்னது, 1:20. ஸோ நம்ம எதை எதோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான், இங்கே வந்து லிசார்டை க்ரொக்கடைலோட கம்பேர் பண்ணுறோம், இதை க்ரொக்கடைல லிசார்டோட கம்பேர் பண்ணுறோம், அதை பொறுத்து தான் மேலே கீழே நம்ம வந்து பார்த்து எழுதுறது. இதில் வந்து பாருங்கள், இன்னமும் இதில் இருக்க கீழே இருக்கிறத பாருங்கள், சேம் எக்ஸாம்பிள் தான் இதே மாதிரி. இப்போ பாருங்கள், லென்த் ஆஃப் த பென்சில் இஸ் 18 centimeters. பென்சிலோட லென்த் எவ்வளவு, 18 centimeters. அண்ட் இட்ஸ் டயாமீட்டர் எவ்வளவு, 8 millimeters. டயாமீட்டர் நம்மளுக்கு எவ்வளவு, 8 millimeters. ஸோ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டயாமீட்டர் ஆஃப் த பென்சில் டு இட்ஸ் லென்த். ஸோ பென்சிலை வந்து டயாமீட்டர் ஆஃப் த பென்சிலை வந்து நம்ம கம்பேர் பண்ணோம். இதில் பாருங்கள், நம்மளுக்கு இது சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இதில் மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும், ரெண்டுமே வேறு வேறு யூனிட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இது ரெண்டத்தையுமே சேம் யூனிட்டுக்கு நம்ம மாற்றணும். இதில் வந்து 8 millimeters கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டத்தையும் வந்து நம்ம மில்லிமீட்டரில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 18 centimeters, 1 centimeter எவ்வளவு, 10 millimeters. ஸோ 1 centimeter 10 millimeters. ஸோ 18 centimeters நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளவு, 18 into 10 = 180
மில்லிமீட்டர். ஸோ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. இங்கே கீழே 8 மில்லிமீட்டர் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு க்வெஸ்சன் என்னன்னு பார்த்துடலாம். என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டயாமீட்டர் ஆஃப் த பென்சில், டயாமீட்டர் ஆஃப் த பென்சில் டு த லென்த் ஆஃப் இட்ஸ். ஸோ நம்மளுக்கு டயாமீட்டரை லென்த்தோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ த ரேஷியோ ஆஃப் த டயாமீட்டர் ஆஃப் த பென்சில் டு த லென்த் ஆஃப் த பென்சில். ஸோ டயாமீட்டர் எவ்வளவு நம்மளுக்கு? 8 மில்லிமீட்டர். ஸோ 8 மில்லிமீட்டர் போட்டாச்சு. லென்த் ஆஃப் த பென்சில் எவ்வளவு? 180 மில்லிமீட்டர். ரெண்டையும் கேன்சல் பண்ணி வந்தால் நம்மளுக்கு எவ்வளவு? 2:45. ஸோ இதுதான் வந்து ரேஷியோட சிம்பல். சாரி, இதை நான் சொல்ல மறந்துட்டேன். பாருங்க, இன் அபோவ் எக்ஸாம்பிள் வி கம்பேர் டூ குவான்டிட்டிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹவு மெனி டைம்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிளை வந்து எவ்வளவு மடங்கு அப்படின்றத வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம். இந்த கம்பேரிஷன் தான் ரேஷியோ அப்படின்றது இதோட டெஃபினிஷன். ஸோ ரேஷியோ வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? ஸோ இந்த மாதிரி கோலன் வச்சு தான் நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். இந்த மாதிரி ரெண்டு டாட் வைக்கிறதா, இதுதான் ரேஷியோட சிம்பல். ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், நம்ம ரெண்டத்தையும் வந்து இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் யூனிட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ரெண்டையும் சேம் யூனிட்டில் வந்து சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து எதை கம்பேர் பண்ணுவோம், எந்த ரேஷியோ வேணுமோ அதை வச்சு நம்ம போட்டுடலாம். தென் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். சௌரவ் டேக்ஸ் 15 minutes டு ரீச் ஸ்கூல் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ். ஸோ அவன் வீட்டிலருந்து ஸ்கூல் போகிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? சௌரவுக்கு 15 minutes ஆகுது. சச்சின் டேக்ஸ் 1 hour டு ரீச் ஸ்கூல் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ். சச்சின்க்கு எவ்வளோ ஆகுது வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு? எவ்வளோ ஆகுது? 1 hour. ஸோ 1 hour ஆகுது சச்சின்க்கு. சௌரவுக்கு எவ்வளோ? 15 minutes ஆகுது. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த டைம் டேக்கன் பை சௌரவ் டு த டைம் டேக்கன் பை சச்சின். சௌரபை சச்சின் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ சௌரப் இது ஃபஸ்ட்டு வந்திருக்கா? ஸோ மேலே என்ன போடணும்? சௌரவோடது போகணும். கீழே என்ன போடணும்? சச்சினோடது, ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், சௌரவ் சௌரவ் எவ்வளவு? 15 minutesல வந்திருக்கான். இவன் வந்து எவ்வளவு? சச்சின்க்கு எவ்வளவு? 1 hour. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் யூனிட். இது மினிட்ல இருக்குது, இது வந்து ஹவரில் இருக்குது. ஸோ இந்த ஹவரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்? மினிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 1 hourக்கு எவ்வளவு நம்மளுக்கு? 1 hour = 60 minutes. ஸோ 1 hourக்கு நம்மளுக்கு எவ்வளவு? 60 minutes. ஸோ இது ரெண்டுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கீழே எழுதுகிறேன் புக்கில். ஸோ இந்த ட்ரை தீஸோட ஃபஸ்ட்டு சம், ஃபஸ்ட்டு சம்க்கு என்ன வருது? 15 minutes. ஸோ 1 hour சௌரவோடது நம்மளுக்கு மேலே வரணும். ஸோ 15 minutes பை சௌரவ் டு த சச்சின். ஸோ சௌரவோடது ஃபஸ்ட் எழுதியாச்சு, சச்சினோடது கீழே எழுதணும். 1 hour, 1 hourக்கு எவ்வளவு? 60 minutes. ஸோ 60 minutes, ஓகேங்களா? ஸோ எதை மேலே போடணும், எதை கீழே போடணும், எந்த நம்பர் வந்து எங்கே வரணும் அப்படின்றது நம்ம ரேஷியோவை பொறுத்து இருக்குது, கொஷினை பொறுத்து பார்த்து எழுதுங்க. இதோட ஆன்சர் என்ன வரும்? ஸோ டிவைட் பண்ணுங்கள் 15 டேபிளால், 115 தென் 415. ஸோ இதோட ரேஷியோ எவ்வளவு? 1:4. இதோட ரேஷியோ 1:4. ஓகே, நவ் வி கோ டு செகண்ட் சம். ஸோ செகண்ட் சம் பாருங்கள். காஸ்ட் ஆஃப் யுவர் டாஃபி இஸ் 50 paise. டாஃபியோட பைசா எவ்வளவு? 50 paise. அண்ட் காஸ்ட் ஆஃப் த சாக்லேட் இஸ் 10 rupees. ஸோ 10 rupeesல் கொடுத்துருக்காங்க. ஃபைன் த ரேஷியோ ஆஃப் த காஸ்ட் ஆஃப் த டாஃபி டு த காஸ்ட் ஆஃப் த சாக்லேட். ஸோ டாஃபி வந்து சாக்லேட்டோட கம்பேர் பண்ணுறாங்க. பட் இதில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் யூனிட். இது வந்து பைசாவில் இருக்குது, இது வந்து 10 rupeesல் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 10 rupeesை வந்து நம்ம சாக்லேட்டோட ருபீஸை வந்து பைசாவாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ 1 rupee = எவ்வளவு? செகண்ட் சம் எழுதுகிறேன். 1 rupee = 100 paise. ஸோ 10 rupeesக்கு என்ன வரும்? 10 × 100 = 1000 paise. ஸோ சாக்லேட்டோட பைசா எவ்வளவு? 1000 paisa. இப்போ இதில் நம்ம ஆன்சர் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? டாஃபி டு த சாக்லேட். டாஃபியை வந்து சாக்லேட்டோட கம்பேர் பண்ணாங்க. டாஃபியோடது நம்மளுக்கு எவ்வளவு? 50 பை. இப்போ சாக்லேட்டுக்கு எவ்வளவு? 1000. ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். 5 × 5 = 20. ஸோ நம்மளுக்கு என்ன வருது ரேஷியோ? 1:20. ஸோ ரேஷியோ எவ்வளவு? 1:20. இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். இன் இஸ் ஸ்கூல் தேர் வேர் 73 ஹாலிடேஸ் இன் 1 year. 1 year எத்தனை ஹாலிடேஸ்? 73 ஹாலிடேஸ். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் டு த நம்பர் ஆஃப் டேஸ் இன் 1 year? ஸோ ஹாலிடேஸை வந்து இயரோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்?
1 year வந்து நம்ம டேஸா கன்வெர்ட் பண்ணலாம் இப்போ இந்த தேர்டோட ஆன்சர் வந்து நான் இங்க எழுதுறேன் சோ 1 year equal to 365 days சோ நமக்கு இத டேஸா கன்வெர்ட் பண்ணியாச்சு क्वेश्चन என்னன்னு பாருங்க What is the number of holidays to the number of days in 1 year? Holidays தான் first கொடுத்திருக்காங்க. Holidays வந்து எதோட கம்பேர் பண்ணாங்க? Year ஓட கம்பேர் பண்ணாங்க. Year ல வந்து எத்தனை days? So holidays வந்து number என்ன? 73. So 73 by 365. Total number of days in 1 year. So 73 cancel பண்ணுங்க. 73 ஆல cancel பண்ணீங்களா? 1 by 5. So ratio என்ன வரும்? 1:5. இதான் வந்து இதோட ratio. ஓகேங்களா இதில் இருக்க மூணு சம் ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சுதா இப்போ வந்து நோ வி கேன் மூவ் அனதர் சம் ஸோ சேம் ரேஷியோ இன் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் ஸோ இந்த சம்மில் பாருங்கள் லென்த் ஆஃப் த ரூம் 30 meters அண்ட் இட்ஸ் பிரெத் இஸ் 20 meters ஸோ ஒரு ரூமோட லென்த் 30 meters கொடுத்துருக்காங்க பிரெத் 20 meters ஸோ த ரேஷியோ ஆஃப் த லென்த் ஆஃப் த ரூம் டு த பிரெத் ஆஃப் த ரூம் ரேஷியோ என்ன கேட்டிருக்காங்க லென்த் ஆஃப் த ரூம் ஃபஸ்ட்டு என்ன கேட்டாங்க லென்த் ஆஃப் த ரூம் டு த பிரெத் லென்த்தை வந்து பிரெத்தோட கம்பேர் பண்ணாங்க ஸோ லென்த் எவ்வளவு நம்மளுக்கு 30 பிரெத் எவ்வளவு 20 ஸோ 30/20 லென்த்து ஃபஸ்ட்டு வருது பிரெத்தோட கம்பேர் பண்ணாங்க ஸோ இல்லை ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது மேலே செகண்ட் இருக்கிறது என்னது கீழே சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா இதுதான் மெத்தட் ஃபஸ்ட்டு எதை வருது மேலே எழுதுங்க செகண்ட் வர்றது கீழே எழுதுங்க இது வந்து ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி தான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன் இப்போ 0 கேன்சல் பண்ணிடலாம் ஸோ 3/2 3:2 செகண்ட் சம் பாருங்கள் There are 24 girls and 16 boys going for a picnic. Picnic போகிறதுல 24 girls இருக்காங்க 16 boys இருக்காங்க. Ratio of the number of girls to the number of boys. So first என்ன கொடுத்துருக்காங்க ratio of the number of girls to the boys. First என்ன வந்திருக்கு girls. So girls மேலே எழுதிட்டோம் second என்ன வருது boys கீழே 16. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க 3/2. So 3:2. ஸோ ரெண்டுலையுமே பாருங்க நம்மளுக்கு ratio same. Note that the ratio 30:20, 24 is so, இதோட ரேஷியோவும் இதாக வருது 24:16, இதோட ரேஷியோவும் லோயஸ்ட் ஸோ இது வந்து ரெண்டுமே லோயஸ்ட் ஃபார்ம் தான் இது ரெண்டுமே சேம் ரேஷியோ தான் இதோட லோயஸ்ட் ஃபார்ம் தான் இது இப்போ வந்து ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் ஈக்குவலண்ட் ரேஷியோஸ் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா அதுதான் இது ஸோ இதுவும் இந்த 3:2 24/6 30/20 இது எல்லாமே வந்து என்னது ஈக்குவலண்ட் ரேஷியோஸ் இதுக்கு ஆன்சர் 3:2 இதுக்கு ஆன்சர் 3:2 ஸோ இது வந்து 3/2 ஸோ 3/2 ஈக்குவல் டு 24/16 ஈக்குவல் டு 30/20 இது எல்லாமே என்னது ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் தட் இஸ் ஈக்குவலண்ட் ரேஷியோஸ் தென் நெக்ஸ்ட் சம் பாருங்கள் இந்த சம்மில் பாருங்கள் ரவி அண்ட் ராணி ஸ்டார்டட் எ பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்டட் மணி இன் த ரேஷியோ 2:3 ஸோ 2:3 வந்து அவங்க போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு யார் ரவி ராணி ஸோ ரவிக்கு என்னது 2 ராணிக்கு எவ்வளவு 3 ரவி எவ்வளோ போட்டிருக்கா 2 மடங்கு போட்டிருக்கான் ராணி எவ்வளோ போட்டிருக்கா 3 மடங்கு ஆஃப்டர் 1 year த டோட்டல் ப்ராஃபிட் வாஸ் 4 lakhs நம்மளுக்கு இவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு 4 lakhs வந்திருக்கு ரவி செட் ரவி என்ன சொல்கிறான் வி வுட் டிவைட் இட் ஈக்குவலி நம்ம இந்த டோட்டல் ப்ராஃபிட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ராணி என்ன சொல்கிறா ராணி செட் ஐ ஷுட் கெட் மோர் ஆஸ் ஐ ஹாவ் இன்வெஸ்டட் மோர் நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு அதிகமாக வேணும் இவனை விட இவன் ஒரு பங்கு ஒரு மடங்கு அதிகமாக போட்டிருக்கா இவன் 2 மடங்கு போட்டிருக்கான் இவன் 3 மடங்கு போட்டிருக்கான் ஸோ நான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு அதிகமாக ப்ராஃபிட்டும் வேணும் அப்படின்னு சொல்கிறான் ஸோ இட் வாஸ் தென் டிசைடட் தட் ப்ராஃபிட் வில் பி டிவைடட் இன் த ரேஷியோ ஆஃப் தர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ அவங்க போட்ட ரேஷியோக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ப்ராஃபிட்டும் அவங்களுக்கு கிடைக்கணும் இப்போ டோட்டலாக மொத்தம் எத்தனை மடங்கு ரெண்டு போட்ட இவன் 2 மடங்கு போட்டால் இவன் 3 மடங்கு போட்டால் இப்போ டோட்டலாக இவங்க போட்டது எவ்வளவு 2+3 5 ஸோ டோட்டலாக இவங்க போட்ட இது வந்து 5 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஒரு 500 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஒரு 500 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க 500 இருந்தால் இப்போ வந்து 2 மடங்கு போட்டிருக்கான் இவன் வந்து 3 மடங்கு இதில் 2 மடங்கு எவ்வளவு இதில் 200 ஸோ இவன் வந்து 200 போட்டிருக்கான் ரிமைனிங் 300 யார் போட்டிருக்கா அவள் போட்டிருக்கா இந்த மாதிரி ஷேரை ஈக்குவல் பண்ணணும் ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளவு பண்ணணும் டோட்டல் எவ்வளவு மடங்கு போட்டிருக்காங்க ஸோ நம்ம இவங்க வந்து 5 மடங்கு போட்டிருக்காங்க இதை வந்து நம்ம இந்த ப்ராஃபிட்டோட நம்ம பார்க்கணும்
இப்போ வந்து ரவிக்கு ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் பார்ப்போம். ரவி எவ்வளவு? ரெண்டு மடங்கு போட்டுக்கான். ஸோ 2/5 ஃபஸ்ட்டு ரவியோட ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பார்க்கலாம். டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு? நம்மளுக்கு 4 lakhs வருது. ரவி போட்டது எவ்வளவு? 2. ஸோ டோட்டல் எவ்வளவு நம்மளுக்கு? 5. ஸோ 5 times 2 இவன் போட்டிருக்கான், 2 pangs இவன் போட்டிருக்கான், 5 pangs 2 pangs இவன் போட்டிருக்கான். நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு? 4 lakhs. ஸோ இதை வந்து நம்ம ரவிக்கு ரவிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ வந்து ராணிக்கு அதே போல், ராணிக்கு பார்த்தோன்னா ராணி எவ்வளோ போட்டிருக்கா? 3 times போட்டிருக்கா. ஸோ 3 times டோட்டல் நம்மளுக்கு எவ்வளவு? 5. ஸோ 5 times 3 pangs இவளோடது. இவனுக்கு 5 times 2 pangs ரவியோடது, 5 times 3 pangs ராணியோடது. டோட்டல் இதில் ப்ராஃபிட் டோட்டல் எவ்வளவு? 4 lakhs. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ராணியோட அமௌண்ட்டு கிடச்சிரும், இதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ரவியோட அமௌண்ட்டு கிடச்சிரும். இதை தான் பின்னால் அடுத்த பேஜில் நெக்ஸ்ட் பேஜில் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நவ் இட்ஸ் த ப்ராஃபிட் 4 lakhs. நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இது வந்து இதில் போட்டிருக்காங்க 4 lakhs. குட் யூ ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் ஈச்? ஸோ 4 lakhs வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ரவியோடது எவ்வளவு? 2 pangs. டோட்டல் 5. 5 times 5 pangs போட்டதில் 2 pangs ரவியோடது. ஸோ 4 lakhs கம்பேர் பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டாங்க. ராணியோட ஷேர் எவ்வளவு? 3 shares. ஸோ டோட்டல் 5 times ஷேரில் இவளோடது 3 times. ஸோ 3/5 × 4 lakhs. ஸோ 2,40,000 இவளோடது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள், இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளனேஷன் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். இந்த சாப்டரை பற்றினா ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான், இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற இன்ட்ரொடக்ஷன் தான் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ இதில் எக்ஸாம்பிள் சம் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 1, லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் எ ரெக்டாங்குலர் ஃபீல்டு. ஒரு ரெக்டாங்குலர் நிலம், ஒரு நிலத்தில் வந்து லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்காங்க. 50 meters and 15 meters, 50 and 15 meters ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? லென்த்து பிரெத்து அதே போல தான் ரெஸ்பெக்டிவ்லி. ஃபஸ்ட்டு இது லென்த்து, இது வந்து என்னது? பிரெத்து. லென்த் எவ்வளவு? 50 meters. பிரெத் எவ்வளவு? 15 meters. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த லென்த் டு த பிரெத் ஆஃப் த ஃபீல்டு. எதை எதோட கம்பேர் பண்ணுறாங்க? லென்த் டு த பிரெத். எதை கம்பேர் பண்ணுறாங்க? லென்த் டு த பிரெத். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வரணும்? லென்த் வரணும். லென்த் 50, டு த பிரெத் எவ்வளவு? 15. ஸோ 50/15 இதுதான் வந்து நம்மளுக்கு மெத்தடு. இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள். ஸோ இது 5 tables கேன்சல் ஆகும். 3 5 sir 15 10 5 sir 50. ஸோ நம்மளுக்கு ரேஷியோ என்ன வருது? 10:3. இந்த எக்ஸாம்பிள்ஸும் புரிஞ்சுதான். 10:3 லென்த்து கொடுத்துருக்காங்க, பிரெத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் லென்த் டு த பிரெத். லென்த்தை வந்து பிரெத்தோட கம்பேர் பண்ணாங்க. ஸோ லென்த்தை நம்ம ஃபஸ்ட் எழுதணும், பிரெத்தை வந்து கீழே எழுதணும். உல்ட்டாவாக நீங்கள் போட்டக்கூடாது, மாற்றி லென்த்து பை பிரெத்து. ஸோ 50/15, 5 tables கேன்சல் ஆகும். ஸோ ரேஷியோ நம்மளுக்கு என்னது? 10:3. ஸோ இப்போ வந்து செகண்ட் சம், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 90 cm to 1.5 meters. 90 cm to 1.5 meters. இதில் பாருங்கள், ஃபைண்ட் த ரேஷியோ, ரேஷியோ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. 90 to 1.5. ஸோ 90 and 1.5 நம்ம கம்பேர் பண்ணணும், ஓகேங்களா? அப்போ 90 மேலே வரணும், 1.5 கீழே வரணும். பட் இதில் பாருங்கள், 90 cm 1.5 meters இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சேம் யூனிட்டுக்கு நம்ம மாற்றணும். அப்போ வந்து 1.5 meters வந்து நம்ம இப்போ சென்டிமீட்டராக மாற்றிக்கலாம். 1 meter = நம்மளுக்கு எவ்வளவு? 100 cm. ஸோ 1.5 meters = 1.5 × 100 என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ 1 number தள்ளி புள்ளி வச்சுருங்க, 150 cm. ஸோ 1.5 meters சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன வரும்? 150 cm. 1.5 × 100 மல்டிப்ளை பண்ணுறோம், 1500 வருது. 0.5 இருக்குது. இங்கே ஒரு நம்பர் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும், ஒரு நம்பர் லாஸ்ட்டில் ஒரு டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். ஸோ அது கேன்சல் ஆயிரும், 150 cm, ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்னது? 90 cm to 1.5 meters. ஃபஸ்ட்டு என்ன வரும்? 90 cm பை செகண்ட் 1.5 meters. நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 150 cm கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 0 0 கேன்சல் ஆயிரும். 3 3 9 5 3 15. ஆன்சர் என்ன வரும்? 3:5. ரேஷியோ என்ன வரும்? 3:5.
5. Now we move on. Example 3. There are 45 person working in an office. Or office la evlo per work pandranga? 45 person. 45 ஆளுங்க ஒர்க் பண்ணுறாங்க. இஃப் த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் 25. ஒருவேளை ஃபீமேல் வந்து 25 பேர் இருந்தாங்கன்னா அந்த ரிமைனிங் ஆர் மேல்ஸ் மிச்சம் இருக்கவங்க ஜென்ஸாக இருப்பாங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் டு த நம்பர் ஆஃப் மேல்ஸ். ஃபீமேலை வந்து மேலோட கம்பேர் பண்ணணும். இப்போ ஃபீமேல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மேல் வந்து கண்டுபிடிக்கணும், மேலுக்கு வந்து எவ்வளவுன்னு நம்மளுக்கு கொடுக்கல, ஆனால் டோட்டல் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல்லேருந்து ஃபீமேலை மைனஸ் பண்ணிட்டோம்னா மிச்சம் இருக்கிறவங்க நம்மளுக்கு என்னது? மேல். ஸோ 45லேருந்து 25 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 20. டோட்டல் எவ்வளவு? 45. ஒரு ஆஃபீஸில் 45 பேர் வேலை பார்க்குறாங்க, 45 பேர் வேலை பார்க்குறாங்க, அதில் ஃபீமேல் எவ்வளவு? 25. ஸோ 45ல 25 போயிடுச்சுன்னா மீதம் இருக்கிறது எவ்வளவு? 20 பேர். யார்? மேல். ஸோ மேல் நம்மளுக்கு எவ்வளவு? 20. இப்போ புரிஞ்சுதா? Therefore, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் டூ த நம்பர் ஆஃப் மேல்ஸ். மேல் எவ்வளோ பேருன்னு கண்டுபிடிச்சிட்டோம், டோட்டல்லேருந்து ஃபீமேலை மைனஸ் பண்ணிவிட்டால் மிச்சம் இருக்கிறவங்க மேல் தான். இப்போ வந்து ஃபீமேலை வந்து மேலோட கம்பேர் பண்ணணும். அப்போ ஃபீமேலோடது மேலே எழுதணும், மேலோடது கீழே. ஃபீமேலோடது எவ்வளவு? 25. மேல் எவ்வளவு? 20. பாருங்கள், 25/20 இதான் வந்து ரேஷியோ. இப்போ வந்து இதை 4-5 டேபிளால் கேன்சல் பண்ணிடலாம். 4-5 = 20, 5-5 = 25. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன ரேஷியோ வரும்? 5:4 வந்துருச்சுங்களா. இப்போ செகண்ட் சம் பார்ப்போம். இதில் செகண்ட் இது பாருங்கள், த நம்பர் ஆஃப் மேல்ஸ் டு த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ். நம்பர் ஆஃப் மேல்ஸை ஃபீமேலோட கம்பேர் பண்ண, ஜஸ்ட் இது அப்படியே தலைகீழாக வரும். மேல் ஃபஸ்ட்டு மேல் கொடுத்துருக்காங்களா, அப்போ மேல் எவ்வளவு? 20. ஃபீமேல் ரெண்டாவது கொடுத்துருக்காங்களா, ஃபீமேல் எவ்வளவு? 25. நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஜஸ்ட் இங்கே 5:4 வந்துச்சா, இங்கே வந்து என்னாவது? 4:5. கேன்சல் பண்ணுங்கள், 4 வரும், இங்கே 5 வரும். ஸோ 4:5. நோட்டீஸ் தட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ ரேஷியோஸ் எவ்வளவு? இது வந்து 5:4, இது வந்து 4:5. இவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸாம்பிள் 4ல கிவ் 2 ஈக்குவலண்ட் ரேஷியோ ஆஃப் 6:4. இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? இந்த நம்பருக்கு ஈக்குவலண்ட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைங்க. ஒரு ஈக்குவலண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா மேல், அதாவது நாமினேட்டர் டினாமினேட்டர், மேலே இருக்கிறது நாமினேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். இந்த 6:4னா 6/4. இந்த நம்பரை ஏதாவது ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்கள். மேலே கீழே, இப்போ 2, 3, 2 இருக்கட்டும், 3 இருக்கட்டும். இப்போ 2னா மேலேயும் 2, கீழேயும் 2. இப்போ 3னா மேலேயும் 3, கீழேயும் 3. இதால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் ஈக்குவலண்ட் ரேஷியோ உங்களுக்கு. இப்போ சேம் நம்பரால் டிவைட் பண்ண முடிஞ்சாலும் டிவைட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ரெண்டுமே 2 டிவைட் ஆகும்னா 2 டிவைட் பண்ணிக்கலாம். அதுவும் ஈக்குவலண்ட் ரேஷியோ தான். அதாவது நாமினேட்டர் டினாமினேட்டர் ரெண்டத்தையும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும், அது வந்து ஈக்குவலண்ட் ரேஷியோ. இப்போ ஃபஸ்ட் இதில் பாருங்கள், 6/4 வந்து 6/4 எழுதியிருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? 2 மேலேயும் நாமினேட்டரை 6 2 மல்டிப்ளை பண்ணாங்க, 4 2 மல்டிப்ளை பண்ணுறாங்க. மேலே ஒரு நம்பர், கீழே ஒரு நம்பர் தனித்தனியாக போடக்கூடாது, ஒரே நம்பர் போட்டு தான் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் வந்து ஈக்குவலண்ட் ரேஷியோ. இப்போ 2 6 = 12, 2 4 = 8. அப்போ இதுக்கு ஈக்குவலண்ட் ரேஷியோ என்னது? 12/8 தான் ஈக்குவலண்ட் ரேஷியோ. அப்போ நம்மளோட பழைய ரேஷியோ என்னது? 6/4. இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காது. இப்போ நம்ம புதுசாக கண்டுபிடிச்ச என்னது? 12/8. இதுவும் வந்து இது ரெண்டுமே ஈக்குவலண்ட் ரேஷியோ. ஓகே, இப்போ அதே 2 வந்து மல்டிப்ளை பண்ணாங்க, இங்கே வந்து டிவைட் பண்ணணும். இது வந்து டிவைடு வரும், இந்த இடத்துல மல்டிப்ளை வராது. ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ 6:4 இதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க ரேஷியோ. இதுக்கு வந்து இன்னொரு ரேஷியோ, ஈக்குவலண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து இதை மல்டிப்ளை பண்ணோம். இப்போ பாருங்கள், இதுவும் 2 டிவைட் ஆகும், இதுவும் 2 டிவைட் ஆகும், 6 டிவைட் ஆகும், 4 டிவைட் ஆகும். ஸோ 6/4 தானே. இப்படியே 2 டேபிளாட கேன்சல் பண்ணுங்கள், 2 2 = 4, 3 2 = 6. அப்போ இதுவும் ரெண்டுமே வந்து ஈக்குவலண்ட் ரேஷியோ. அப்போ 3/2 வந்து ஈக்குவலண்ட் ரேஷியோ. ஓகேங்களா, 3/2, 12/8, 6/4, இது எல்லாமே என்னது? ஈக்குவலண்ட் ரேஷியோ. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 6/4 இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன்? மேலே கீழே ரெண்டு சைடும் 3 மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, மேலே என்ன வரும்? 3 6 = 18, 12.
இதுவும் வந்து நம்மளுக்கு ஈக்குவலன்ட் ரேஷியோ தான். இந்த மாதிரி தான் ஈக்குவலன்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபில் இன் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபில் இன் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ், இந்த மிக்ஸிங் நம்பரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு இது எல்லாமே ஈக்குவலன்ட் ரேஷியோ. ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்லித்தரேன், இது எல்லாமே ஈக்குவலன்ட் ரேஷியோ. அப்போ இந்த இங்கே கீழே கொடுத்துருக்கு, இங்கே இல்லை, இங்கே இல்லை. இப்போ இந்த த்ரீயை வந்து ஒரு டேபிள் சொல்லுங்க, இதே த்ரீ டேபிளை சொல்லுங்கள். அப்போ டேபிள் சொன்னால் எப்போ 21 வருதுன்னு பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, 4/21. இப்போது இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, இது வந்து த்ரீ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த த்ரீ டேபிளை சொல்லுங்கள், த்ரீயை வந்து த்ரீ சொல்லும்போது எப்போ 21 வருது. த்ரீ இது இதை வந்து டேபிளாக வச்சு சொல்லுங்கள், ஏன்னா கீழே இங்கே இங்கே ரெண்டு நிமிடமே இங்கே இருக்குது, மேலே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ த்ரீயை நம்ம சொல்கிறோன்னு வைங்களேன், 3 1 3 3 7 என்ன வரும், 21. ஸோ இந்த த்ரீயை வந்து 7 மல்டிப்ளை பண்ணால் 21 வருதா. அப்போ கீழே 7 மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 7 தானே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த நம்பரை 7 மல்டிப்ளை பண்ணும்போது இது வரும். ஓகேங்களா, அப்போ 7 டேபிள் சொல்லுங்கள், 7 1 7 7 2 14. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 7 2 14. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். எங்கே இல்லையோ, இப்போ இது ரெண்டை கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே இல்லை. ஸோ இந்த கீழே இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க, எங்கே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி எந்த டேபிளால் மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வருது அப்படின்னு. இப்போ இது வந்து 2/3 கிடச்சிருச்சு. இப்போ இது இல்லை நம்மளுக்கு. இப்போ சேம் இதே ப்ராசஸ் பாருங்கள், இங்கே வந்து 2/3 கிடச்சிருச்சா. ஸோ 2/3 ஈக்குவல் டு இங்கே 6 இருக்குது, இங்கே நம்மளுக்கு தெரியலை. இப்போ எங்கே ரெண்டு நம்பர் இருக்குது, மேலே, இது ரெண்டுலேயுமே வந்து இங்கே நம்பர் இருக்குது. அப்போ இதை இதை டேபிள் சொன்னோம்னா நம்மளுக்கு இந்த நம்பர் எப்போ வருது அப்படின்னு பார்க்கணும். அப்போ 2 1 2 2 2 4 2 3 6 வருதுங்களா, 2 3 6. அப்போ இந்த 2 வந்து 3 மல்டிப்ளை பண்ணும்போது 6 வருது. அப்போ இதையும் வந்து 3 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பர் வரும். இப்படி தானே நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிப்போம். எந்த மேலே கீழே ரெண்டையுமே வந்து ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2/3 புரிஞ்சுதுங்களா, 2 3 6. அப்போ அதே நம்பரால் 3 மல்டிப்ளை பண்ணும்போது 3 3 9. புரிஞ்சுதுங்களா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸாம்பிள் சம் பண்ணணும். இப்போ வி மூவ் ஆன் எக்ஸாம்பிள் 6. ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்கூல் ஃப்ரம் மேரிஸ் ஹோம் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்கூல் ஃப்ரம் ஜான்ஸ் ஹோம். ஸோ ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 2:1. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்கூல் ஃப்ரம் மேரிஸ் ஹோம் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்கூல் ஃப்ரம் ஜான்ஸ் ஹோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மேரிஸ் ஹோம். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஜான்ஸ் ஹோம். அப்போ மேரிஸ் ஹோம்க்கு என்ன வருது, 2. ஜான்ஸ் ஹோம்க்கு என்ன வருது, 1. இதுதான் ரேஷியோ. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 வந்து எதை குறிக்குது, மேரிஸ் ஹோம் ஓட டிஸ்டன்ஸ். ஜான்ஸ் ஹோம் வந்து 1. அப்போ அதாவது ஜான்ஸ் ஹோம் வந்து 1 இருந்ததுன்னா அதை விட 2 மேரிஸ் ஹோம் இருக்கும். இப்போ ஜான்ஸ் ஹோம் வந்து இதில் வந்து டேபிளில் பாருங்கள், இதை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மேரிஸ் ஹோம் டு ஸ்கூல், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஜான்ஸ் ஹோம் டு ஸ்கூல். ஸோ ஜான்ஸோட ஹோம் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணும், மேரிஸோட ஹோம். இப்போ ஜான்ஸோட ஹோம் வந்து 1 இருந்தால் அதே விட அதிகமாக 2 அது இருக்கும். இது வந்து 5, இது வந்து எவ்வளவு, அந்த 5 மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 ஆக்குங்க. இப்போ ஜான்ஸோட ஹோம் வந்து 5 இருக்குது, அப்போ அந்த 5 இப்போ இதை போல் 2. அப்போ 5 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும், 10. இதுதான். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஜான்ஸோட ஹோம் வந்து 4. அப்போ இது வந்து 1. அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், மேரியோட ஹோம் வந்து அதை விட 2. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 4 8. இப்போ மேரியோட ஹோம் கொடுத்துருக்காங்க 4, இதை விட 1 கம்மியாக தானே இருக்கணும். இப்போ மேரியோட ஹோம் வந்து 2 அதிகம், ஜானோட ஹோம் வந்து இதில் பாதி, இந்த 2 பாதி தான் ஜானோட ஹோம். பாருங்கள், 2 பாதி தானே 1, இந்த 1 தான் ஜானோட ஹோம், 2 மேரியோட ஹோம். ஓகேங்களா, இப்போ மேரியோட ஹோம் வந்து 4. ஸோ அப்போ நம்ம 4 பாதி இங்கே வரணும், அதை வந்து 4 2 என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ 2 1 2 2 2 4 என்ன வரும் இங்கே, 2. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மேரியோட ஹோமில் எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதில் பாதி தான் ஜான்ஸ் ஹோம் டு த ஸ்கூல். இப்போ வந்து இங்கே 2 வந்துருச்சு. இப்போ அடுத்ததில் பாருங்கள், இங்கே 3 கொடுத்துருக்காங்க, ஜான்ஸ் ஹோம் டு த ஸ்கூல். ஜானோட கிலோமீட்டர் எவ்வளவு, 3 கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க.
இதை போட ரெண்டு மடங்கு தானே மேரியோட ஹோம் ஜானோட ஹோமை விட ரெண்டு மடங்கு, இது வந்து ஒரு மடங்கு ஜானோட ஹோம், ரெண்டு மடங்கு அதிகம் மேரியோட ஹோம். ஸோ இந்த த்ரீயை நம்ம என்ன பண்ணணும், டூவால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ டூ த்ரீ சார் சிக்ஸ், ஓகேங்களா. இப்போ இங்கே ஜானோட ஹோம் டு ஜான்ஸ் ஹோம் டு ஸ்கூல் கிலோமீட்டர் எவ்வளவு, ஒரு கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டர்னா இதை ரெண்டு ரெண்டு மடங்கு ஆக்குங்க, டூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதை விட இதை விட ஒரு பங்கு அதிகம், அதாவது ஜானோட இது. இதே போல் சேம் இன்னொரு மடங்கு வேணும் நம்மளுக்கு. இதுதான் வந்து மேரியோட ஹோம் டு த டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் அதாவது ஸ்கூலுக்கும் மேரியோட ஹோமுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இப்போ ஒன் ஒன் டூ, அப்போ இங்கே என்ன வரும், டூ. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மேரிஸோட ஹோம் கொடுத்துருக்காங்க, ஜானோட ஹோம். இதில் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு இருக்கிறது மேரியோடது, செகண்ட் இருக்கிறது ஜானோடது. மேரிக்கு எவ்வளவு, ரெண்டு மடங்கு, ஜான்க்கு எவ்வளவு, ஒரு மடங்கு. அதாவது ஜானோட ஹோம் டு ஸ்கூல் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு மடங்காக இருந்துச்சுன்னா இது ரெண்டு மடங்காக இருக்கும், இது ரெண்டாக இருந்தால் இது நாலாக இருக்கும், டபுளாக இருக்கும். இப்போ இது ஃபைவாக இருந்தால் இதோட ஃபைவோட ஃபைவ் இன்னொரு ஃபைவ் சேர்த்துக்கோங்க, டென் ஆகும். இதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும். ஃபோராக, ஃபோரை விட ஃபோரோட சேர்த்துக்கோங்க, எயிட் ஆகும். டூ இங்கே வந்து ஃபோர் இருக்குது, அப்போ இதில் வந்து பாதி தான் ஜானோடது. ஸோ ஃபோரை வந்து பாதி டூவால் டிவைட் பண்ணால் டூ கிடைக்கும், ஓகேங்களா. ஃபோரில் பாதி நம்மளுக்கு இங்கே வரும். இங்கே த்ரீ கொடுத்துருக்காங்க, த்ரீயை விட இதை விட ஒரு மடங்கு அதிகம், த்ரீ ப்ளஸ் த்ரீ என்ன வரும், சிக்ஸ். இங்கே ஒன்று இருக்குது, ஒன் ப்ளஸ் ஒன் டூ நம்மளுக்கு, ஓகேங்களா. இப்போ செகண்ட் பாருங்கள், இஃப் த ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் மேரிஸ் ஹோம் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் கலாம்ஸ் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் ஒன் ஈஸ் டு டூ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மேரிஸ் ஹோம் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் கலாம்ஸ் ஹோம். செகண்ட் வர்றது கலாம்ஸ் ஹோம், ஃபஸ்ட்டு வர்றது மேரிஸ் ஹோம். அப்போ மேரியோட ஹோம் என்னது, ஒன். இந்த ரேஷியோ பாருங்கள் எப்படி டிவைட் பண்ணது, ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் ஃபஸ்ட்டுக்கு மேரிக்கு, செகண்ட் என்ன இருக்குது டூ, அது என்னது கலாம்ஸ் ஹோம். ஸோ மேரியோட ஹோமோட ரேஷியோன்னு ஒன் ஈஸ் டு டூனா ஒன்று வந்து மேரிக்கு, டூ வந்து கலாம்ஸ். ஸோ இப்போ இந்த டேபிளை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது இதில் என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு, ஹூ லிவ்ஸ் நியரர் டு த ஸ்கூல், ஹூ லிவ்ஸ் நியரர் டு த ஸ்கூல், ஸ்கூலுக்கு பக்கத்தில் யார் வீடு இருக்குது. இப்போ மேரியோட ஹோம், அப்போ மேரியோட வீடு வந்து ஒரு கிலோமீட்டரில் இருந்தால் கலாம்ஸோட வீடு வந்து ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது. அப்போ யாரோட வீடு ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்குது, ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் பக்கமாக ரெண்டு கிலோமீட்டர் பக்கமாக, ஒரு கிலோமீட்டர் தானே பக்கம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும், மேரியோட ஹோம் தான் வந்து ஸ்கூலுக்கு பக்கம், அதுதான். இது வந்து இந்த இது பியோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ஸ் த ரேஷியோ ஒன் ஈஸ் டு டூ, இந்த செகண்ட் சியோட ஆன்சர் பாருங்கள். ஸோ மேரி லிவ்ஸ் நியரர் டு த ஸ்கூல், மேரி தான் கம் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. அப்போ மேரி தானே ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருப்பாங்க, ஒரு கிலோமீட்டர்னா ரெண்டு கிலோமீட்டர், அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர்னு. ஒன் ஈஸ் டு டூ டிஸ்டன்ஸ் வந்து ரேஷியோ வந்து இவங்களுக்கு கம்மினா இவங்க தான் ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்காங்க, ஸ்கூலுக்கு பக்கத்தில். ஸோ மேரி லிவ்ஸ் நியரர் டு த ஸ்கூல், ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் செவன், டிவைட் ருபீஸ் சிக்ஸ்டி இன் த ரேஷியோ ஒன் ஈஸ் டு டூ பிட்வீன் கிருத்தி அண்ட் கிரண். அதாவது இப்போ இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பிரிக்கணும், எந்த ரேஷியோவில் பிரிக்கணும், ஒன் ஈஸ் டு டூ. ஒன்று வந்து யாருக்கு ஃபஸ்ட்டு என்ன, கிருத்தி அண்ட் கிரண். அப்போ ஒன்று வந்து கிருத்திக்கு ஃபஸ்ட்டு உள்ளது, ஃபஸ்ட்டுக்கு செகண்ட் உள்ளது செகண்டுக்கு, ஓகேவா. அப்போ ஒன்று வந்து கிருத்திக்கு, ரெண்டு வந்து கிரணுக்கு. அப்போ இந்த ருபீஸ் சிக்ஸ்டியை வந்து நம்ம டிவைடு பண்ணி இவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ மொத்தம் எத்தனை பங்காக பிரிக்கணும், இவங்களுக்கு ஒரு பங்கு போனால் இவங்களுக்கு ரெண்டு பங்கு. அப்போ மொத்தம் எத்தனை பங்கு, மொத்தம் எவ்வளோவா நம்ம பிரிக்கணும், மூணு பங்கு பிரிக்கணும். இது ரெண்டே சேருங்க, இது ஒரு பங்கு இது ரெண்டு பங்கு, அப்போ டோட்டல் எவ்வளவு, த்ரீ. அப்போ மூணு பங்காக பிரித்தாதானே அதில் ஒரு பங்கு இவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் மூணு பங்கு இவங்களுக்கு கிரணுக்கு கொடுக்க முடியும். கிருத்திக்கு ஒரு பங்கு போகணும், கிரணுக்கு ரெண்டு பங்கு போகணும், டோட்டல் நம்மளுக்கு எவ்வளவு, த்ரீ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கிருத்திக்கு எவ்வளோ போகுது, கிருத்தி எவ்வளவு, மொத்தம் மூணு பங்கில் கிருத்தி எவ்வளோ வாங்குறா, ஒரு பங்கு, டோட்டல் வந்து த்ரீ. அதில் இப்போ நம்ம கிருத்திக்கு கொடுக்குறத மட்டும் பார்க்குறோம், கிருத்தி எவ்வளவு, ஒன். ஸோ நம்ம வந்து எந்த அமௌண்ட்டை பிரிக்கிறோம், சிக்ஸ்டியை வந்து பிரிக்கிறோம், அதுதான் ஒன் பை த்ரீ இன்டூ சிக்ஸ்டி. ஸோ உங்களுக்கு எவ்வளவு, டுவெண்ட்டி. கிரணுக்கு இப்போ பாருங்கள், ரெண்டு பங்கு கிரணுக்கு போடணும். அப்போ கிரண் பை டோட்டல், டோட்டல் நம்மளுக்கு எவ்வளோ வருது, த்ரீ. கிரண்க்கு எவ்வளவு, டூ. ஸோ டூ பை த்ரீ இன்டூ சிக்ஸ்டி, இதுதான் வந்து செகண்டோடது. இதை வந்து டிவைட் பண்ணி வரும்போது நம்மளுக்கு எவ்வளவு, ஃபார்ட்டி. இது ரெண்டையுமே நீங்கள் பார்த்துக்கலாம்,
இப்போ 20 வந்து ஒரு பங்கு வருதா 20 அதே போல இதுல ரெண்டு மடங்கு இருக்கு பாருங்க 20 plus 20 தான் 40 அப்ப இவங்களுக்கு ரெண்டு பங்கு போயிடுச்சு இவங்களுக்கு ஒரு பங்கு போயிடுச்சு இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணோம் சோ நம்ம வந்து இந்த மாதிரி பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் மொத்த எத்தனை பங்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்ட அதுல இருந்து இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கறோம் கிருத்திக்கு எவ்வளவு கொடுக்கறோம் தென் கிரண்க்கு எவ்வளவு கொடுக்கறோம் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கணும் ओके स्टूडेंट्स இந்த சாப்டர்ல இருக்க எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க நான் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து இதோட எக்சர்சைஸ் பார்க்கலாம்